Hi, welcome to Trading Brains Tamil YouTube channel. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் எட்ஜிங் strategies பத்தி நம்ம वीडियोस நம்ம நிறைய போஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேனா சோ இந்த वीडियोस நீங்க பார்க்கிறது மூலமா நீங்களும் ஆப்ஷன்ஸ் எட்ஜிங் strategies நீங்க கத்துக்க முடியும். கத்துக்கிறது இல்லாம நீங்களும் மார்க்கெட்ல கன்சிஸ்டன்ட்டா profit பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீனா பேசிக் ஆப்ஷன் strategies தான். ஓகேங்களா? சோ அந்த strategies எப்படி நம்ம வந்து பாத்தீனா நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நீங்க எங்களோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் அனுப்பலாம். எங்க டிமேட் அக்கௌண்ட் ஜீரோ தான் நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான், நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? சோ ஓகே, சோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த லிஸ்ட் தான். ஓகேங்களா? சோ லாங் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல், வெர்டிகல் ஸ்ப்ரெட், ஹாரிசோனல் ஸ்ப்ரெட், புல் கால் ஸ்ப்ரெட், பியர் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட், பியர் புட் ஸ்ப்ரெட், ரேஷியோ ஸ்ப்ரெட், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஓகே, சோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு வீக்லி பொசிஷன் எடுக்கும் போது, ஓகேங்களா, சோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம். ஒரு பேசிக்கா பண்ணா போதும், ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வந்து ஹைஃபையான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண வேண்டாம், டீடைல்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சோ சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீக்லி சார்ட் பார்ப்பேன். ஓகேங்களா? சோ வீக்லி சார்ட் பார்க்கும்போது வீக்லி பாருங்க, மார்ச்சோட ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 7000 இருந்து ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15000 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 16000 இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 13700 இருக்கு. ஓகேங்களா? சோ மார்க்கெட் மேல போச்சுன்னா கண்டிப்பா 16000 டச் பண்ணும், அதே மாதிரி கீழே போச்சுன்னா கண்டிப்பா 13000 இல்ல 14000 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அது எவ்வளவு நாள்ல நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது, பட் ஆனா சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டே ஸ்டார்ட் பார்க்கும்போது இந்த மந்த்துக்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 15400 இருக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை உடச்சா நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 16000 ஈஸியா ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த மந்த். அதே மாதிரி டவுன் சைடு வந்து பாருங்க 14577 இருக்கு, அதை உடச்சதுன்னா மார்க்கெட் 13670 நம்ம ஒரு வீக்லி லெவல்ஸ்ல பார்த்தோம்ல, அதுல வந்து அந்த லெவலுக்கான வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் வீக்கோட வீக்லி ஹை லோ க்ளோஸ் எடுத்துட்டு நம்ம எடுக்க போற பொசிஷன் ஏன்னா வீக்லி பொசிஷன், அதனால நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்றேன்னா இந்த ஹை லோ க்ளோஸ், கரண்ட் வீக்கான ஹை லோ க்ளோஸ் வந்து என்ன பண்றேன், நான் ஒரு பிவர் பாயிண்ட் கால்குலேட்டர்ல நான் என்டர் பண்ணிருக்கேன். என்டர் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிவர் பாயிண்ட் நம்ம தான் மார்க்கெட் இருக்கு கரண்டா 14950. மார்க்கெட் புலிஷா பேரிஷா அப்படின்றது ஒரு நமக்கு ஒரு கரெக்டான சிக்னல் இல்ல இப்போதைக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும். ஓகே, சோ இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 15260 இருக்கு ஒன்னு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் டூ வந்து 15584 இருக்கு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா 16000 கிட்ட இருக்கு, அதே மாதிரி சப்போர்ட் வந்து 14600 இருக்கு, 14300 இருக்கு, அதே மாதிரி 13900 இருக்கு. ஓகேங்களா? சோ மார்க்கெட் டவுன் சைடுல போனா இவ்வளவு போறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதே அப் சைடுல போனா இந்த லெவல் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டார்கெட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டை முழுசா எடுக்கிறதுக்கு, முழுமையா ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் மேல போகுது எவ்வளவு போகுன்றது நம்ம சின்ன ஒரு டெக்னிக்கலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த முழுமையான ப்ராஃபிட்டை நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ ரொம்ப பிளைண்டா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் போயிடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல். ஓகேங்களா? சோ லாங் ஸ்ட்ராடல்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? சோ ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து கால் புட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைமல்டேனியஸா பை பண்ண போறோம். ஓகேங்களா? சோ கால் புட் அப்புறம் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பண்ண போறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ஸ்ட்ராடல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த மணி கால் அண்ட் புட் பை பண்றதுதான் வந்து ஸ்ட்ராடல். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது கரண்டா மார்க்கெட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 14938 இருக்கு. சரிங்களா? சோ 14950 தான் வந்து அர்த்த மணில இருக்கு. ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் நம்மளோட டெல்டா வலி வந்து பாத்தீங்கன்னா 50 இருக்கும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கு பாத்தீங்க டெல்டா வலி 50, அதே மாதிரி புட் சைட்லயும் டெல்டா வலி 50 இருக்கு.
ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து இந்த 14,950 காலையும் 14,950 புட்டையும் நம்ம பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பை பண்ணும் போது நமக்கு இப்படிதான் இருக்க போகுது பே ஆஃப் கிராஃப். நமக்கு தெரியும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15,600 இருக்கு அப்சைட்ல. அப்படி பார்க்கும்போது 15,600 வந்து மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20,000 ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி 14,300 ஓகேங்களா. ஸோ 14,000 மார்க்கெட் போகும்போது கூட நமக்கு 23,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட். அப்படின்னா கரண்டா இருக்க மார்க்கெட் இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400+ பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து அப்சைட்லையும் டவுன் சைட்லயும் மூவ் ஆகலாம். நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன் 400 பாயிண்ட்ஸ் வந்து 4 டேஸ்ல மூவ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸும் ஹைல இருக்கு, ஏன்னா வாலட்டைலா இருக்கு. இந்த வீக்கே வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே தவிர்த்து மற்ற எல்லா டேஸும் வந்து வாலட்டைலா இருந்துச்சு. வெனஸ்டே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஸ் வந்து 28ல இருந்தது. ஃப்ரைடே வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சாரி வெனஸ்டே வந்து 28ல இருந்தது விக்ஸ். தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரெடியூஸ் ஆகி 22க்கு போச்சு. வாலட்டிலிட்டி கம்மியாச்சு. ஃப்ரைடே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வாலட்டைல ரொம்ப வாலட்டைலா இருந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து ஹை ஆயிடுச்சு திரும்ப ஓகேங்களா. ஸோ அதனால வந்து ப்ரீமியமும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற ப்ரீமியம் விட ரொம்ப ஹையா இருக்கு இந்த வீக் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாடல் வந்து பாத்தீங்கன்னா 27,000 நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றது அப்படிங்களா ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சப்போஸ் இந்த டவுன் சைட்ல நம்ம பாத்தீங்கன்னா இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 14,600 இருந்து 15,300 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் உடைக்கலன்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ்ல இருப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பத்தி நான் வந்து வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல நீங்க பாக்கலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராடல் ஷார்ட் ஸ்ட்ராடல் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராடல் ஆல்ரெடி பார்த்தோம். ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பை பண்றதுக்கு கால் போட்டு ரெண்டுமே பை பண்றதுக்கு பதிலா கால் போட்டு ரெண்டுமே நம்ம செல் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ற ரீசெட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்து 14,950 கால வந்து நான் செல் கொடுக்குறேன். அதே மாதிரி 14,950 புட்டை வந்து நான் செல் பண்றேன். செல் பண்றதுனால என்ன சேஞ்சஸ் நடக்குது பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் ப்ராபிலிட்டி வந்து 54% கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம லாஸ் பாருங்க அன்லிமிட்டெட் லாஸ் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். அதே மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க 2 lakhs நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது வந்து செல்லிங் ஆப்ஷன் செல்லிங் பண்றோம் ஆப்ஷன் ரைட் பண்றோம். அதனால வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பையிங்கோட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 times அதிகமா தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் பாருங்க நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் 27,000 தான். அந்த நம்ம ப்ரீமியம் கலெக்ட் பண்றோம்ல காலோட ப்ரீமியம் புட்டோட ப்ரீமியம் ரெண்டு மாதம் செல் பண்றோம்ல அதுதான் நம்ம ப்ரீமியம் கலெக்ட் பண்றது. அந்த அமௌண்ட் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 14,600 இருந்து 15,300 இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் உடைக்கல நெக்ஸ்ட் 4 days அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து 27,000 நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரேக் இன் பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் பண்ணாதான் இந்த லாஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாஸ் பாருங்க. மார்க்கெட் வந்து சப்போஸ் வந்து நம்ம டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 14,300 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 20,000 நமக்கு லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 15,500 வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா 20,000 கிட்ட நமக்கு லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்பனா இந்த பிரேக் இன் பாயிண்ட் 14,600 இருந்து 15,300 இந்த ரேஞ்ச வந்து மார்க்கெட் உடைக்கும் போது நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ்ல நம்ம வந்து என்டர் ஆகணும் ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராடலுக்கும் லாங் ஸ்ட்ராங்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம இதை ரீசெட் பண்ணிடலாம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பண்ண போகிறது டெல்டா வழி வந்து பார்த்தீங்கன்னா கால் புட்டு ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராடல் மாதிரி தான் நம்ம கால் புட்டை வந்து நம்ம வந்து ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக பை பண்ணணும் ஓகே. போத் கால் அண்ட் புட்டை நம்ம சைமல்டேனியஸாக வந்து பை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பை பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா சேம் அர்த்த மணியில் பை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்ட்ராங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட் ஆஃப் த மணி காலும் அவுட் ஆஃப் த மணி புட்டும் நம்ம பை பண்ணோம். ஸோ அவுட் ஆஃப் த மணின்னா என்ன என்ன டெல்டா வேல்யூ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 இருந்து 0.4 வரைக்கும் இருக்கிற ஒரு டெல்டா வேல்யூ நம்ம சூஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து டெல்டா வேல்யூ பாருங்க கால் டெல்டா வேல்யூ புட் டெல்டா வேல்யூ ஓகேங்களா. ஸோ 30-40 இருக்க டெல்டா வேல்யூ அப்படி பார்க்கும்போது 15,150 15,050 வரைக்கும் நமக்கு வந்து எலிஜிபிளா இருக்கு ஓகேங்களா. ஸோ 15,150 நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் அதுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்தியா விக்ஸ் அதிகமா இருக்கனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ஹையா இருக்கு கால்லயும் சரி புட்லயும் சரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 14th
14,750 ஓகேங்களா. ஸோ அதுதான் 33 டெல்டாவில் இருக்கு, ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஓகேங்களா. ஸோ அதையும் நான் பை பண்ணுறேன் ஓகே. ஸோ இப்போ செல் பண்ணிடும் நினைக்கிறேன், பை மாத்திறேன் ஓகே. ஓகே ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ப்ராஃபிட் ப்ராபர்ட்டி வந்து 41%, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் லாஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டான 14,000 ரூபீஸ், காலோட ப்ரீமியமும் புட்டோட ப்ரீமியம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ரூபீஸ் வருது. அந்த அமௌண்ட் வந்து நமக்கு மேக்ஸிமம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிரேக் இவன் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாண்டர்ட்ல வந்து அதே பிரேக் இவன் பாயிண்ட் தான். 14,550 டவுன் சைடில் உடைக்கணும், 15,350 மார்க்கெட் உடைக்கணும். அதாவது 400 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இது மேலே போகணும், இல்லைன்னா 400 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே வரணும் ஓகேங்களா. ஸோ ஓகே நெக்ஸ்ட் 4 டேஸ்ல சப்போஸ் வந்து ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு தெரியும், நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,300 இருக்கு. ஸோ 14,300 மார்க்கெட் ரீச் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டாடி 20,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ரேஞ்சில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ரேஞ்சுக்கு வரும்போது மார்க்கெட்டு நமக்கு அப்சைடில் ஒரு 13,000 ரூபீஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது ஓகேங்களா. ஸோ ரிஸ்க்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரேக் அண்ட் பாயிண்ட் உடைக்கலனா நமக்கு ரிஸ்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த 14,550 14,350 இந்த ரேஞ்சை மார்க்கெட் உடைக்கலனா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு லாஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள் நம்ம பார்த்தோம், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராங்கிள்ன்றது அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட்டை நம்ம பை பண்ணோம். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட்டை நம்ம வந்து பை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் ரீசெட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுக்கணும். ஸோ 30 டெல்டா வேல்யூ இருக்க கால் ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது 15,150 தான் நம்ம சூஸ் பண்ணோம், அதை நம்ம செல் பண்ணலாம். அதே மாதிரி 14,750 33ல இருக்க டெல்டா வேல்யூ இருக்க புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ செல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க, பே ஆஃப் கிராஃப்லாம் பார்க்கலாம். ஸோ பே ஆஃப் கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 14 நம்ம ப்ராஃபிட் ப்ராபர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60% கொடுத்துருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிரேக் இவன் பாயிண்ட் மார்க்கெட் வந்து 14,550 இருந்து 15,350 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நெக்ஸ்ட் 4 டேஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 14,000 ரூபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. சப்போஸ் இந்த பிரேக் இவன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உடச்சுச்சுன்னா உடச்சு மேலேயோ இல்லை மார்க்கெட் கீழேயோ போச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு லாஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா. ஸோ லாங் ஸ்ட்ராங்கிளுக்கும் ஷார்ட் ஸ்ட்ராங்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் லாஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு டிராஸ்டிக்காக ஃபாலோ ஆயிடுச்சு இல்லைன்னா வந்து மேலே போயிடுச்சுனாலும் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ் கொடுக்கும் ஓகேங்களா. மார்க்கெட் சைட்வேல இருந்துச்சுன்னா ஓகேங்களா, ஸோ பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு சைட்வேல ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது லாங் ஸ்ட்ராங்கிள் வந்து 14,000 ரூபீஸ் தான் நமக்கு தேவைப்படுது. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1,83,000 ரூபீஸ் நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் சைட்வேல போற மாதிரி இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணலாம் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து எவ்ரிடே கூட யூஸ் பண்ணலாம். எவ்ரிடே எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது அத்த மணி காலோ புட்டோ ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம வந்து பை பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம பை பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து அதாவது பை பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஹையராக இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம செல் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் புல் கால் ஸ்பிரிட்னால கால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்த மணின்றது நம்ம வந்து 14,950 ஓகேங்களா. ஸோ 14,950 நம்ம வந்து பை பண்ணணும். ஸோ 14,950 100 பாயிண்ட்ஸ் ஹையர்னும் போது 15,050 ஓகேங்களா. ஸோ 15,050 வந்து நம்ம வந்து செல் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ என்ன
டிஃபரன்ஸ் பாருங்க, என்ன இம்பாக்ட் பாருங்க. பே ஆஃப் கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 14,000, அதாவது 15,000 மார்க்கெட் உடைச்சாலே உடச்சு மேல போச்சுன்னா நமக்கு 4,000 ருபீஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்குது. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல 15,000 மார்க்கெட் உடைக்கலன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,000 ருபீஸ் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ் கொடுக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,000 ருபீஸ் இருந்தா போதும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ எவ்ரிடே எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பனிங்லயோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ ஹைக்கு போதோ அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜில இருந்து நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு பிடிஎஸ்டி மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியர் கால் ஸ்ப்ரெட், ஓகேங்களா. ஸோ நம்ம புல் கால் ஸ்பிரெட்ல வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மணியை வந்து நம்ம பை பண்ணிட்டு அதுல இருந்து ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் 100 பாயிண்ட்ஸ் ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ பியர் கால் ஸ்பிரெட்ல வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மணி காலையோ புட்டியோ நம்ம வந்து செல் பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ அதுல இருந்து 100 பாயிண்ட்ஸ் ஹையரா இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வந்து பை பண்ணணும், ஓகேங்களா. சாரி, பை பண்ணணும், ஓகே. நான் இதை ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ புல் கால் ஸ்பிரெட்டு சாரி பியர் கால் ஸ்பிரெட்டு அடுத்த மணி 14,950 வந்து நம்ம செல் பண்ணணும். இது வந்து பியரிஷ் வியூன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைட் போச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ 15,050 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம பை பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக செல்லே பண்ணலாமே அப்படின்னு வெறும் கால் மட்டும் செல் பண்ணலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஹெட்ஜிங் தாங்க, மார்ஜின் தான் பார்த்தீங்கன்னா. நீங்கள் ஷார்ட்ஸ் ஸ்ட்ராடிலையோ ஷார்ட் ஸ்ட்ராங்கிலையோ நமக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கிட்ட தேவைப்படுது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 30,000 ருபீஸ் இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ 54% நமக்கு ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி, ப்ராஃபிட் வந்து 3,000 ருபீஸ் நமக்கு வருது. மார்க்கெட் வந்து 15,000 உடைக்கல உடச்சி மேலே போல கீழே போயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 3,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்குது. நம்ம மேக்ஸிமம் 15,000 உடச்சு மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ் கொடுக்க ஆரம்பிக்குது, ஓகேங்களா. வெறும் ஒரு 30,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நம்ம வந்து இந்த ஹெட்ஜிங்கை நம்ம பண்ணிட முடியும், ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி மாதிரி நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் பீரிஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக நீங்கள் எண்ட் ஆஃப் த்ரீ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம், ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்ப்ரெட், ஓகேண்ணா. ஸோ ஹாரிசான்டல் ஸ்ப்ரெட்ன்றது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி வித் மந்த்லி கான்ட்ராக்டை நம்ம வந்து எடுத்துக்கணும். வீக்லி கான்ட்ராக்டில் அடுத்த மணி கால் அண்ட் புட்டை வந்து நம்ம செல் பண்ணிடணும், ஓகேங்களா. ஸோ வீக்லி கரண்ட் வீக் கான்ட்ராக்டில் அடுத்த மணி காலையும் போட்டு நம்ம செல் பண்ணிட்டு மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து அந்த சேம் அடுத்த மணியை வந்து நம்ம வந்து பை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி பண்ணலாம்னு காமிக்கிறேன், ஓகே. ஸோ நம்ம அடுத்த மணின்றது 14,950. ஸோ அதுல இருந்து சேஞ்சஸும் இல்லை, நம்ம ஈஸியாக போய் அதை நம்ம செல் கொடுத்துடலாம், ஓகேங்களா. 14,950 குட்டியும் நம்ம அதே மாதிரி செல் கொடுத்துடலாம். ஸோ நம்ம கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ போயிட்டு நம்ம வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் போது வந்து மார்ச் 25th மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம வந்து 14,950 காலை நம்ம பை பண்ணிட போகிறோம். 14,950 வந்து நம்ம பை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படிதான் பே ஆஃப் கிராஃப் இருக்கும். நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 52% ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் 21,000 ரூபாய் 21,000 ருபீஸ், அதே மேக்ஸிமம் லாஸ் ஆனால் 27,000 ருபீஸ் தான் லாஸ் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லிமிட்டெட் லாஸ் தான் லிமிட்டெட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ எப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேல இருக்கணும், 14,600, ஓகேங்களா. ஸோ 14,600 டவுன் சைடில் வந்து பிரேக் இன் பாயிண்ட், அதே மாதிரி அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 15,300. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் 4 டேஸ் வந்து சைட் வேஸ்ல போச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 57,000 ருபீஸ் இருந்தால் போதும், ஓகேங்களா. ஸோ ஒரு 60,000 ரூபாய் இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எவ்ரி வீக் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த பிரேக்இவன் பாயிண்ட், ஸோ சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து 14,600 டவுன் சைடில் உடைச்சாலும் சரி 15,300 அப் சைடில் உடைச்சாலும் சரி அந்த டைம்ல நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து செக்யூர் பண்ணிட முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் பற்றின வீடியோஸ் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன்.
இருக்கேன். ஸோ எவ்ரி வீக் நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோஸும் நான் வந்து போடுறேன் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக அதை பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட். ஓகேங்களா. ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட்ன்றது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த மணி காலோ புட்டோ நம்ம எடுத்து செல் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெல்டா வேலி வந்து 30-40 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம நம்ம செல் பண்ண டெல்டா வேலியில இருந்து அதாவது ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து 300 points தள்ளி இருக்கிற ஒரு காலோ புட்டோ நம்ம எடுத்து பை பண்ணணும். ரெண்டு லாட் நம்ம பை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்றது நான் காமிக்கிறேன். ஸோ ரீசெட் பண்றோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 30 டெல்டா வேலி வந்து பார்த்தீங்கன்னா 15,150 இருக்கு. ஓகே சாரி மந்த்லி கான்ட்ராக்ட் வீக்லி கான்ட்ராக்ட் போயிட்டேன். ஓகே ஸோ வீக்லி கான்ட்ராக்டில் 30-40 டெல்டா வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,150. ஸோ 15,150 டெல்டா வேலை இருக்க காலை செல் கொடுத்துட்டு நம்ம செல் கொடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து 15,150 நம்ம செல் பண்ணோம். 300 points சொல்லி இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படி பார்க்கும்போது 300 points 14,450 காலை நம்ம ரெண்டு லாட்டை பை பண்ணிக்கணும். ரெண்டு லாட்டை பை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 15,200 ஓகேண்ணா. ஸோ 15,200 உடச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் வருது. அதுக்கப்புறம் 15,700 மார்க்கெட் உடைச்சுன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கும். சப்போஸ் 15,200 மார்க்கெட் உடைக்க முடியலன்னா நமக்கு 3,000 rupees இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது ஓகேங்களா. அதாவது இது ஒரு பியரிஷ் வியூ தான். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடாக போச்சு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் மூவ் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. அதாவது 15,700 உடைக்கும் போது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. 15,200 700க்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம லாஸ் கொடுக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் பண்ணிக்கலாம். என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 200 points மேலே போயிட்டு ரேஞ்ச் பவுண்டாக ஆச்சுனாலும் இல்லைனா மார்க்கெட் பியரிஷ் ஆகி டவுன் சைட் போனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒரு 3,000 நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் அட்வான்டேஜ். இப்படி தான் ரேஷியோ ஸ்ப்ரெட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்களும் ஆப்ஷன் எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும்னா நீங்கள் எங்கள் வீடியோஸை ரெகுலராக பாருங்க ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக எங்களை இமெயில் ஐடியில் நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.